அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடித்தார், முன்னாடி போகிறார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். லைவ் டெலிகாஸ்ட். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக ஒன்றை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? சைஃபுன் மின் சுயூஃபில்லா, சைஃபுன் மின் சுயூஃபில்லா. அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன், அல்லாஹ் ஹாலிதுடைய கையிலே கொடியை கொடுத்தார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இது வெற்றி தோல்வி என்பதை விவரமாக சொல்லுகிற நேரம் பல கருத்தில் இருக்கிறாங்க. தோல்வி அல்ல, வெற்றி என்றும் இல்லை, யுத்தம் இடையில் நிப்பாட்டப்பட்டதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் வெற்றி என்பது அடித்து வெற்றி பெறல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வெற்றி நான் சொல்கிறேன், யுத்தத்தை ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அவர்கள் படை எடுத்தார்கள், இப்படி இருந்த படையை விரித்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோமருடைய கால்களை நடுங்க வைத்தான். ஏன் நடுங்க வைத்தான் தெரியுமா? ஜசீரத்துல் அரபில் வந்த அரபிகள் எப்படி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். படை பெருசாகிவிட்டது, ஓ அரபிய தீபகற்பம் இன்னும் படை கொண்டு வருகிறது என்று பயந்து பின்னாடி ஆனார்கள். இவர்களும் கொஞ்சம் வந்தார்கள், அவர்கள் பின்னாடி போக இவர்கள் வந்தார்கள், யுத்தம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நாங்கள் வெற்றி என்று சொல்வோம். அடித்து வெற்றி இல்லை, அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல ரோம சாம்ராஜ்யம் சரிந்து கீழே விழுந்தது. உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் சின்ன பின்னமானது, பைத்துல் அபியல் வெள்ள மாளிகை கையிலே வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் வெற்றி. இந்த வெற்றியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாலித் பின் வலீத் அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான். பல நாட்கள் பிரயாண தூரம் முடிந்து மதீனாவுடைய போர்டருக்கு வருகிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுல் ஹுலைஃபா ஒவ்வொரு போர்டர் இருக்கிறது மதீனாவுக்கு, போர்டருக்கு வர்ற நேரமே மக்கள் பேசினார்கள், இவர் மௌத்தாகிட்டாரே, இவர் மௌத்தாகிட்டாரே. அவங்க ஆச்சரியப்பட்டு ஓடி வருகிறார் ரசூல்லாவிடம், எடுத்தால் நீட்ட வாள், எவன் நாட்டு வாழை அப்படியே ரசூல்லா பக்கத்தில் எடுத்து, யார் ரசூலல்லா, என் கையில் ஏழு அல்லது ஒம்பது வாட்கள் உடைந்து விட்டது, யமன் நாட்டு இந்த வாளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்தான், யார சொல்லலா என்று சொல்லுகிற நேரம் மதீனாவிலே நடந்த அத்தனை சம்பவங்களும் அந்த மக்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரசூலுல்லாஹ் எதை மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினார்களோ, எனக்கு ஷாம் தெரிகிறது என்று சொன்னார்களோ, அப்படியே நடந்திருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் கேட்கிறேன், இங்கே உள்ள சிலர்களுக்கு, சில மௌலவிமார்களுக்கு, என்ன இதெல்லாம் சொல்லி நாங்கள் ஈமான் பெறணுமா? நாங்கள் எப்படிப்பட்ட ஈமான் தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாஹ்வை எப்படி நம்பினோம் தெரியுமா? அல்லாஹ்வை நம்பினோம், இப்படி எல்லாம் சொல்லித்தான் நம்பணுமா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தேவையில்லாமல் இந்த சம்பவத்தை உருவாக்க மாட்டான். நபி ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அவர் ஷாமை பற்றி பேசணும் தெரியுமா? இவர் காணாத ஷாமை இப்பொழுது என்ன நடக்குது என்று பேசினால், காணாத மறுமையை பற்றி பேசுவார். ஷாமில் நடந்தது அப்படி என்றால் மறுமையில் அது நூற்றுக்கு நூறு நடக்கும். இதுக்குதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌலூது ஓதக்கூடிய மௌலவிமார்கள் தேம்பி தேம்பி அழுது இதை எல்லாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேணுமென்று வரம்பு மீறி வைராக்கியத்தோடு கந்தூரி கொடுக்கக்கூடியவர்கள், அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், கயவத்தனம் செய்யக்கூடியவர்கள், இந்த ஹதீஸ்களை உட்கார்ந்து பார்த்தால் நடுங்கும். ரஹ்மான் வருகிற சபை, ரஹ்மான் வருகிற சபை, யாருக்கும் பேச முடியாமல் எல்லோரும் மூர்ச்சிட்டு விடுவார்களே, அதிபயங்கரமான சபை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து விசாரிக்கிற நேரம், என் நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமைகளை எல்லாம் பார்ப்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் முன்கூட்டி சொன்னார்கள். ஷாமில் நடப்பதை சொன்னால் உரசி பார்த்தார்கள். மதீனமா மக்களுக்கு சிம்பிளா நீங்க நினைச்சுக்கோங்க, அவர்களுக்கு அறிவே இல்லை, படிப்பே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. சில விஷயங்களில் எங்களை தாண்டி அறிவு, என்ன தெரியாது தெளிவாக சொல்லுவார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒருவர் வந்தால் இந்த தேதியில் இந்த நேரத்தில் வந்து சேருவார்கள். அவர்களுக்கு வாகன ஸ்பீட் தேவையில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவிலிருந்து ஒட்டகம் வந்து, இவர்கள் மதீனா ஒட்டகம் என்று சொன்னால் இவர்கள் வேற ஊர்லேருந்து வந்தார்களா இல்லையான்னு பார்ப்பதுக்கு டெஸ்டிங்கே இருக்கிறது. ஒட்டகம் போட்டு புழுக்கி எடுத்து உடைத்து பார்ப்பார்கள், என்ன இருக்குது என்று, அதை வைத்து சொல்லுவார்கள் இது மதீனத்து ஒட்டகமா இல்லையாண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலிருந்து வந்த படையா இல்லையான்னு சொல்லுவார்கள். அவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுக்கும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அவர்களுக்கு மதீனத்து மக்கள் பொறுத்தளவில் அவர்களுக்கு என்று சில
ஞானங்கள் இருந்தது. அந்த ஞானங்களை பொறுத்தளவில் அது வந்து சொல்லுவாங்க அனுபவ அறிவுண்டு. அந்த மாதிரி நிறைய அறிவுகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதை வச்சு அவங்க நிறைய அளந்து கொள்வாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சனிக்கிழமை யுத்தம் நடந்தால் யோசிச்சு பார்ப்பாங்க, சனிக்கிழமை இவர் எப்படி எப்போ இவர் கொலை செய்யப்பட்டார், சனிக்கிழமையா இவர் எப்போ சொன்னார், சனிக்கிழமையா போட்டு பார்ப்பாங்க. அப்போ சரியாக லைவ் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, ஷாமில் நடந்தது இவர் எப்படி சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் கணக்கு போடுறதுக்கு பின்னாடி யூதர்கள் இருந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மதீனாவுடைய மெப்பை. ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தால் வலது பக்கம் மலைத்தொடர், இடது பக்கம் மலைத்தொடர், பின்னாடி பனு குறைலாக்களுடைய யகுதிகளுடைய ஈச்சமர தோட்டம், பின்னாடி அவ்வளோ யகுதிகளும் சதி செய்வார்கள், எல்லாத்துக்கும் பதில் அனுப்புவார்கள், ஒவ்வொன்றா பேசுவார்கள், கணக்கெல்லாம் திட்டமாக போடுவார்கள். எப்பையும் எதிர்ப்பு நடந்து கொண்டே இருக்கும். யாரும் இல்லாமல் முழு முஸ்லீம் கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை. மதீனாவுடைய பின்புறம் அப்படியே யகுதிகள் இருந்தது இடம். நன்றாக புரியுங்கள், கட்டி முஸ்லீம் என்று நினைக்காதீர்கள். அதனால் என்ன செய்து சொன்னாலும் இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே, இப்படி இருக்கலாம் என்று போடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறை தூதர் பேசின பேச்சுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படியே சும்மா சரிம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? நீங்க மௌத் என்று சொன்னீங்க, இதான் ஆள் வந்து விட்டார், இஸ்லாம் அண்டோடையே முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்துவிடும். எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஜாஃபர் திரும்பி வரமாட்டார் என்று சொல்ல, எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும். ஜெயிது என்னுடைய நான் வளர்த்த புள்ளை ஜெயிது வரமாட்டார், அப்துல்லா பின் ரவாஹா வரமாட்டார், ஆனால் ஹாலிது பின் வலிது வருவார் என்று சொல்வதற்கு தைரியம் இருக்க வேண்டும். பாசிபிலிட்டி என்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்வார்கள் ப்ராபபிலிட்டி என்று. ப்ராபபிலிட்டி என்றால் என்ன? இப்போ உதாரணத்துக்கு நடக்கும் நடக்காமல் இருக்கும், நான் ஒரு ரூபாவை எடுத்து மேலே போடுறேன், அது ரெண்டு பக்கம் வருவதில் ப்ராபபிலிட்டி, இப்பொழுது இது வரும் அல்லது அடுத்த பக்கம் வரும், ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று வரும். இதே மாதிரி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தரை சொன்னால் பரவாயில்லை, மூணு பேர் மௌத்தாகுவாங்க ஒத்தர் திரும்பி வருவார்ன்றாங்க. மூணு பேர் மௌத்தாகி ஒருத்தர் திரும்பி வந்த எவ்வளவு துல்லியம் அல்ல அப்படின்னு. அப்படியே உட்காந்து திஹாரி ஜங்ஷன்ல கற்பனை பண்ணுங்க, திஹாரி ஜங்ஷன்ல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்து சொல்றாரு, இப்ப 7:40 ஆச்சா, ஒரு 8:30 அல்லது ஒரு 10 மணிக்கு, 10 மணிக்கு இந்த நம்பர் நம்பர் பிளேட்ல உள்ள வாகனம் வரும், இங்கால ஒரு வாகனம் வரும், இந்த டிப்பரும் இந்த மோட்டார் சைக்கிளும் மோதி ஒரு ஆள் செத்து போவார். 9:00 எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, 7 மணிக்கு போய் பிச்சு பாரு அப்படின்றார். நின்றுட்டு பார்க்குறோம், 9:30 விபத்து நடக்குது, நானும் பார்க்குறேன் நீங்களும் பார்க்குறீங்க, என்ன ஆகும்? தவீத்வாதியாக இருந்தால் மற்றவன் ஆஹான் தலையாட்டினாலும் ஓஹோ செட்டிங் போல கேம் அமைச்சு தான் போகலன்னு நான் கொஞ்சம் கண்ணால் பார்ப்போம், கொஞ்சம் எடிஷனெலாம் பார்ப்போம், ஏதாவது வித்து செய்கிறானோ தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணுறான். அதுக்கு பிறகு அடுத்த கிழமை இந்த நேரத்தில் பூமி குலுக்கம் வரமாட்டான், சரியா அடுத்த சனிக்கிழமை 10 மணிக்கு பூமி குலுக்க வரும், தியாரி அசையும் பண்றார் சொன்ன மாதிரி வருகுது. இப்ப தவீத்வாதியும் தோத்துருவாரு, ஏன் பூமி ஆட்டியல அதாவது செட்டிங்ல பூமி அசையுதுண்டா, ஓஹோ இவனுக்கு ஏதோ தெரியும். மூணாவது அவன் சொல்ற நேரம் கண்ணை பொத்து ஏத்துக்கொள்வோமா இல்லையா, ஏய் நீ நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு நீ செத்து போயிருவாடா, அவன் நடுங்கி செத்துருவான். அப்படி யாராவது ஒரு ஆள் சொன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்க கையில தூக்கிட்டு இருக்கீங்களே உங்க புல்ல, உங்கள் பிள்ளை இன்னும் 4 வருஷம் பெரு இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகி கால் இல்லாமல் போய் ரோத சேரில் தான் போவான்னு சொன்னால் அவ்வளோத்தையும் கண்டவன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டான், பொண்டாட்டி முன்னாடி அழுவான். அவள் கேட்பா ஏனண்டு, மெட்ரஸ் சொன்ன போகிற அவவும் தேம்பி தேம்பி அழுவா, கால் போகவும் இல்லை கை போகவும் இல்லை, அவர் சொல்லிட்டாரே போத்தானே போகும். ஒவ்வொரு இரவும் பயந்து பயந்து எழும்புவான், பிள்ளையாச்சே பிள்ளையாச்சேன்னு நினப்பான், துடிச்சு போவான், ஆக்சிடென்ட் வர முன்னாடியே செத்து போவான். ஏன் நம்பிக்கை சஹாபாக்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் சொன்னனே இந்த உதாரணம், நம்பினால் ஒருவர் எப்படி நடப்பாரோ ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ் மறுமையில் எழுப்பாட்டுவான் கண்ணால் ஓடும். யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னுடைய நிலைமை என்ன யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் எப்படி யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், அது சாதாரணமான ஒரு சந்திப்பு இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சஹாபாக்கள் துடித்து போவார்கள், அவர்கள் ஏன் அதிக மையவாடிகளை சந்தித்து ஏன் ஜியாரத்து பண்ணினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சாதாரண நாள் இல்லை, அது சாதாரண நேரம் இல்லை. இரவு முழுக்க நின்ற ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் தொழுவதற்கு பின்னணி என்ன, ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம்,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஏன் தெரியுமா? உரசி பார்த்தார்கள், ஷாமில் நடப்பதை இப்பொழுதே சொன்னால் அவர் கபரில் நடப்பதை சொல்லுவது 110,000 உண்மை. தூக்கம் போகுமா? தூக்கம் போகுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையுடைய அவர் சொன்னது நடந்தே ஆகும். இதுல என்ன ப்ராபபிலிட்டி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடக்கும், நடக்காமல் இருக்கும், எவனாலும் சொல்ல இயலாது.